சுந்தரி மாலினிய நர்ஸ்கிட்ட செக்கப்புக்கு கூப்பிட்டு போயிட்டு டாக்டர் ரூமில் வெயிட் பண்ணுறாங்க டாக்டர் வர்றதுக்காக அப்போ அங்கே பொற்கொடி அனுப்பின ஆளுங்க வராங்க டாக்டர் ரூமுக்குள்ளே போகிறாங்க சுந்தரியும் அந்த டாக்டர் இல்லையா ரெகுலராக அவங்ககிட்ட தான் செக்கப் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க அதுக்கு பொற்கொடி ஆளுங்களை இல்லை அவங்களுக்கு எமர்ஜென்சியா ஒரு கேஸ் வந்துட்டு அதான் அங்க போயிருக்காங்க என்ன தான் அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லிட்டு சுந்தரிய கொஞ்சம் வெளியில இருங்க நான் செக்கப் பண்ணணும் மாலினிய அப்படின்னு சொல்றாங்க பொற்கொடி ஆளுங்களில் ஒருத்தி டாக்டராக இன்னொருத்தன் கம்பவுண்டாக வேஷம் போட்டு வந்திருப்பாங்க அதில் கம்பவுண்டரை சுந்தரிக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது யோசிச்சுட்டு இருக்காங்க அதே ஹாஸ்பிட்டலில் தான் கையல் பஷீரை கொலை பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுட்டு கையல் யாரும் இல்லாத நேரம் பார்த்து பஷீர் ரூமுக்கு போகிறாங்க அங்கே அவருக்கு ஏறிட்டு இருக்கிற ட்ரிப்ஸில் வேறு ஏதோ தப்பான மெடிசனை ஆட் பண்ண போகிறாங்க அப்போ பஷீர் முடிச்சிருந்தாரு கையலை பார்த்து எப்போம்மா நான் டிஸ்சார்ஜ் ஆகுவேன் என் பேத்தி நான் இல்லாமல் சாப்பிட மாட்டுக்கா ஒழுங்காக தூங்க மாட்டேக்கா அவளுக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிட்டு அப்படின்னு என்னை சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பி வச்சுருங்கன்னு சொல்கிறாரு கையலுக்கு மனசு கேட்கலை பசீரை கொல்றதுக்கு உடனே கண் கலங்கி ரூமை விட்டு வெளியில் வந்துருந்தாங்க அப்போது ஒரு டாக்டரு என் ரூமுக்கு போய் ரிப்போர்ட் வான்னு சொல்கிறாங்க கையலை சுந்தரிக்கு டவுட் வந்து ரூம்குள்ளே போகிறாங்க பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மாலினிக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க சுந்தரியும் அவங்கள பார்த்து என்ன இன்ஜெக்ஷன் போடுறீங்கன்னு கேட்குறாங்க சுந்தரியை பார்த்ததும் அவங்க ரெண்டு பேரும் ஓடி போயிருந்தாங்க சுந்தரி மாலினியை பார்த்து உனக்கு ஒன்றும் ஆகலலான்னு கேட்குறாங்க மாலினியும் இல்லை லைட்டாக தலை சுற்றுது என்னாச்சு அவங்க ஏன் ஓடுறாங்க ஒன்றை பார்த்ததுன்னு கேட்குறாங்க அப்போ அங்கே கையில் ஃபைல்ஸ் எடுக்க வராங்க சுந்தரி கையால்கிட்ட மாலினியை செக்கப் பண்ண சொல்கிறாங்க கயலும் செக் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கர்ப்பம் கலைக்கிறதுக்கான இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க மாலினி அல ஆரம்பிக்கிறாங்க சுந்தரி இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க கையலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு போட்டு விடுறாங்க இப்போ ஒரு ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும்னு சொல்கிறாங்க சுந்தரி தேங்க்ஸ்னு சொல்கிறாங்க பட் கயல் அவங்க வீட்டு நினைப்புலையே கண் கலங்கி நிற்கிறாங்க சுந்தரியும் கவனிக்காங்க அப்போ சுந்தரி உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளமானு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு கயல் சொல்லலை அப்புறம் கையல் சொல்லியிருந்தாங்க இப்படி என் ஃபேமிலியை பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சுந்தரி உடனே முருகனையும் ஐயப்பனையும் கையல் வீட்டுக்கு போக சொல்லிட்டு கையலை கூப்பிட்டு இவங்க காரில் போகிறாங்க அங்கே முருகனும் ஐயப்பனும் கையல் வீட்டில் இருக்கிறவங்கள அடிச்சு போட்டுருந்தாங்க பட் அவங்களாம் கண் வச்சிருக்கிறதுனால ஐயப்பனையும் முருகனையும் பிடிச்சிருந்தாங்க அப்போ பின்னாடி கதவு வழியாக சுந்தரியும் கயலும் போலீஸோட வந்து நிக்கிறாங்க, எல்லாரையும் போலீஸ் பிடிச்சிருந்தாங்க கயல் ஃபேமிலியை சுந்தரி காப்பாத்திருந்தாங்க